இவ்வளோ சைனஸ்னால் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட மூச்சு குழாயில் வர்றது, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வந்துட்டு பாதிக்கப்படுறதுன்னு நினச்சிட்டாங்க. நோ, கியூரபிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு, ரிவர்ஸ் கூட நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், கியூரபிள் தான் சைனசைட்டிஸ். ஒரு மேஜிக் பில் வச்சுருக்கேன், இது சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும், நான் பொய்யும் சொல்ல விரும்பலை. ஸோ எல்லாத்துக்கும் சைனஸ் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு சைனசைட்டிஸ் இருக்கும். ஒரு மெடிசன் போட்டு அந்த மெடிசன் வந்துட்டு மொத்தமே எல்லாத்தையுமே அடக்கிடுதுன்னா தட் இஸ் ரியலி நாட் ஹெல்பிங் யூங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என் மெடிசன் வந்துட்டு நான் கியூர் பண்ணணும்னு சொல்லலை, நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன். இது செகண்டரியாக வச்சுட்டு ப்ரைமரியாக நீங்கள் சாப்பிட்ற உணவை மட்டுமே கரெக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். இங்கெல்லாம் சொறிவாங்க சைனஸ் பேஷண்ட், இங்கே இருது இங்கே சொறிடுது. எச்சில் முழுங்கும் போது தண்ணி வந்துட்டு ஏதோ ஒரு முழுங்க மாதிரியே இருக்கும். நான் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணேன்னா எனக்கு வேர்வையிலே சைனஸ் ஜாஸ்தி, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ ப்ரைமரி காஸ் வந்துட்டு உங்களோட டிஎன்ஏ ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நோ ஆய நல்லா திறந்து அப்படி பண்ணும் அந்த இலையோட ஃப்ரேக்ரன்ஸை நீங்கள் இன்ஹேல். இன்னைக்கு என் கூட கான்வர்சேஷனில் ஷர்மிகா டாக்டர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர், இப்போ சைனசைட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் ஒரு பிரச்சனையாக இருக்கு. எவ்வளோதான் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சொல்யூஷனே கிடைக்க மாட்டேருக்கு. அது நிறைய பேருக்கு காலையில் ஏந்த உடனே கண்டினியூஸாக தும்பல் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது ஸ்டாப்பே பண்ண முடியாது. அதுக்கான காரணம் இல்லையா? ஸ்டாப்பே பண்ண முடியாதுன்னு இல்லவே இல்லை. ஃபஸ்ட் வந்துட்டு இந்த டயபெட்டிஸ், பிபி, ஆஸ்துமா, வீசிங் மாதிரி சைனசைட்டிஸும் ரிவர்சபிள் இல்லைங்கிற மாதிரி ஒரு மித் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இது ரிவர்சபிள் இல்லைன்னா அது வந்துட்டு ஃபாரின் மெடிசனில் வந்துட்டு இட் இஸ் நாட் ரிவர்சபிள். ஏன்னா அது சப்ரஸ் பண்ணி விட்டுறதே தவிர்த்து இன் இண்டியன் மெடிசன்ஸ், நம்மளோட ஆயுஷ் மெடிசன் சைடு வந்துட்டாலோ இல்லை ஃபுட்டுக்குள்ளே போயிட்டாலோ கம்ப்ளீட்லி கியூரபிள் தான். கம்ப்ளீட்லி கியூரபிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு, ரிவர்ஸ் கூட நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், கியூரபிள் தான் சைனசைட்டிஸ். இப்போ சைனசைட்டிஸ் வந்துட்டு என் மெடிசன்னால கியூர் ஆகும், நான் ஒரு மேஜிக் பில் வச்சுருக்கேன், இது சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும், நான் பொய்யும் சொல்ல விரும்பலை. இட் இஸ் வாட் யூ டூ, இட் இஸ் வாட் யூ ஈட். இவ்வளோ சைனஸ்னால் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட மூச்சு குழாயில் வர்றது, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வந்துட்டு பாதிக்கப்படுதுன்னு நினச்சிட்டாங்க. நோ, இட் இஸ் நம்ம கட் தான், நம்மளோட இன்டெஸ்டைனுக்குள்ளே என்ன கழிவுகள் இருக்கோ அதுதான் சைனசைட்டிஸாக நமக்கு மாறுது. எல்லாத்துக்கும் சைனஸுங்கிற ஒரு பார்ட் வந்துட்டு ஒரு ஹாலோ டியூப் மாதிரி இருக்கும், கண்ணை சுற்றி இங்கே மேக்ஸிலரி சைனஸ், எத்மாய்ட் சைனஸ், காதுக்கிட்ட இங்கெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹாலோவாக இருக்கும், நல்லா மூச்சு விடுறோமா, நம்ம நல்லா மூச்சு விடுறோம், இழுக்கிறோம், எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை அப்படின்னா அது சைனஸ் வந்துட்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த சைனஸ் ஹாலோ டியூப்ஸ்குள்ளே வந்துட்டு ஒரு மியூக்கஸ் ஃபார்மேஷன் ஆகுது, அதுக்கு பேர் தான் ஒரு இன்ஃப்ளமேஷன் வருது. நம்ம ரொம்ப நேரமாக இதை சொரிஞ்சுட்டே இருந்தோன்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் வருமா? ஸோ ரொம்ப நேரமாக இங்கே இரிட்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இந்த ஃபாலோக்ரா இதில் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளமேஷன் வரும், அதுக்கு பேர் தான் ஐட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சைனசைட்டிஸ்ன்னு சொல்கிறது. ஸோ எல்லாத்துக்கும் சைனஸ் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு சைனசைட்டிஸ் இருக்கும். அது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. என்ன மாதிரியான ஒரு இரிட்டேஷன் கிரியேட் ஆகுது, எதனால் கிரியேட் ஆகுது? இப்போ சைனசைட்டிஸ் பேஷண்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அதை ட்ரீட் பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு எனக்கு திருப்பி வருது திருப்பி வருதுமா, நீங்கள் என்னம்மா சாப்பிட்றீங்க ஃபஸ்ட் அதை சொல்லுங்கள் அப்போ நீங்கள் என்ன தான் மெடிசன் கொடுக்குறீங்கன்னா, என் மெடிசன் வந்துட்டு நான் கியூர் பண்ணணும்னு சொல்லலை, நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன், கொஞ்சம் நான் 50% ஹெல்ப் பண்ணுறேன், இந்த மெடிசன் கொடுத்து நீங்கள் 50% எனக்கு கொடுங்க. இப்போது மற்ற மெடிசன் நீங்கள் சாப்பிடும்போது சப்ரஸ் பண்ணிவிடும், நல்லா இருமி தும்மி காலைல எழுந்தோடனே ஒரு 10 to 20 times தும்மி, ஒரு சிலவங்க 40 times நான் தும்மிகிட்டே இருப்பேன், அப்புறம் சன்லைட் வந்தோடனே கொஞ்சம் நார்மலாகவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு அதை தெரியுதில்ல, நம்ம சில்னஸில் வந்துட்டு அக்ரி ஆகுது, சன்லைட் வரும்போது சன் இஸ் ஆல்சோ அ மெடிசனாக ஒரு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம மெடிசன் சாப்பிட்டு என்ன பண்ணுறது, நல்லா வந்துட்டு இருக்கு, அதாவது கழிவுகள்லாம் வெளியே வர டைம் வந்துட்டு ஒரு மெடிசனை போடுறோம், அப்படியே அமைங்கிடுறோம். சப்ரஷன் ஓன்லி இஸ் ஹேப்பனிங், நல்லா சப்ரஸ் பண்ண வேண்டியது. நல்லா ஹை ஃபீவர் இருக்கும், ஒரு மெடிசனை போட்டால் ஃபீவர் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுறோம், நான் எப்படியாவது என்னை வெளியே விடுன்னு ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க, நீ வெளியே வராத, நீ உள்ளே இருந்து சொல்லிட்டு ஒரு மெடிசன் போட்டு பண்ணுறலாம். ஆனால் நம்மளோட தப்பான ஒரு விஷயம் என்னென்னா, அது கியூர் பண்ணுதுன்னு நினச்சி நம்ம சாப்பிட்ருக்கோம். நான் போய் சைனஸ்க்கு ஒரு மாத்திரை வாங்குறேன், இந்த மாத்திரை வந்து இந்த சரி பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம், அது சரியே பண்ணாது. உங்களுக்கு சைனஸ் இப்போ ஒரு மாத்திரை போட்டு இன்னுமே தும்புறீங்க, இன்னும் எல்லா டஸ்ட்டும் வெளியே வருது, எல்லா கோளையும் வெளியே வருது, எல்லா ஃப்ளம்மும் வெளியே வந்துருச்சுன்னா தட் இஸ் அ கியூரிங் மெடிசன் அர்த்தம். ஒரு மெடிசன் போட்டு அந்த மெடிசன் வந்துட்டு மொத்தமே எல்லாத்தையுமே அடக்கிடுதுன்னா தட் இஸ் ரியலி நாட் ஹெல்பிங் யூங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் இன்னொரு சிம்டம்ஸ் என்னன்னா, சில பேருக்கு வந்து காது கரகரன்னு இருந்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோதான் வந்து சில பேர் ட்ராப்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க, எவ்வளோ போனால் கையில் சில பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த மயிலோட இறகுலாம் இருக்குல்ல அதுக்கு காது வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, எனக்குமே அந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, அதுக்கான காரணம் என்னடா?
ஸோ மியூக்கஸ் செடிமெண்டேஷன் மட்டும்தான். இப்போ நான் சொல்கிறேன்ல, இது வந்துட்டு லங்குக்கான டிசீஸே இல்லை, இது நீங்கள் உங்களோட வயிற்றில் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் அப்படின்னு. நம்ம சாப்பிட்ற நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ஒரு சிலது வந்துட்டு ஆர்த்தோபெயினை கொடுக்கும், ஒரு சிலது வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் கொடுக்கும், ஒரு சிலது இன்டைஜன் கொடுக்கும், ஒரு சிலது நம்ம சாப்பிட்ற உணவில் வந்துட்டு இருக்கிற இந்த பேட்டு பாக்ஸ்டு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு நமக்கு என்ன கொடுக்கும்னா மியூக்கஸ் செடிமெண்டேஷன்ஸை கொடுக்கும். இப்போது நம்மளோட கட் வந்துட்டு இப்படி இருக்கும், வளைவு வளைவாக நம்மளோட இன்டெஸ்டைன் வந்துட்டு வளைஞ்சு வளைஞ்சிருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் டியூபாக இருந்தால் கூட நம்ம பொழைச்சிருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல கிரைண்டிங்காக நமக்கு கடவுள் படைச்சது வந்துட்டு இப்படி வளைஞ்சு வளைஞ்சு அப்படி வளைஞ்சு வளைஞ்சு நல்ல ஃபுட்டாக ஒரு நல்ல வாட்டரி ஃபுட்டாக நம்ம போடும்போது என்ன கூட ஈஸியாக ட்ராவல் ஆகி போடும். நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ப்ராசஸ்டாக போடுறோம், நிறைய அந்த சிக்கன்லாம் என்ன தான் நீங்கள் கடித்து ஒரு ப்ராசஸ்டு மீட் நீங்கள் சாப்பிட்டாலும் அது வந்துட்டு பெருசாக அறப்படாது. அப்போ சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு அந்த குழியில் விழுந்து 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 போகும். ரொம்ப நாள் அது இருக்கும்போது பிளட் ஸ்ட்ரீமில் மியூக்கஸாக மாறி போகும்போது பிளட் ஸ்ட்ரீம் நேராக நம்மளோட எல்லா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லேயும் மியூக்கஸ்னு ஒன்று ஃபார்ம் பண்ணும், சளி அப்படின்னு சொல்கிறது. அப்படி ஃபார்ம் ஆகும்போது எங்கெல்லாம் உங்களுக்கு மியூக்கஸ் இருக்கோ, டைரெக்டாக ஃபஸ்ட்டு மியூக்கஸ் எங்கே வரும், காதுக்கு, மூக்குக்கு, நம்மளோட கண் பகுதியில், நம்மளோட நெற்றி பகுதியில், இங்கே கண்ணை சுற்றி, சைனஸ்னாலே இந்த கண்ணை சுற்றி பெயின் புருவம் அப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இங்கே பெயின் இருக்கும், அவங்களுக்கு தொண்டை வலி இருக்கும், இங்கெல்லாம் மியூக்கஸ் செடிமெண்டேஷன்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இருந்துச்சுனாலே ஏர் கனெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக அந்த கூச்சம் இருக்க தான் செய்யும். அதனால தான் சைனஸ் பேஷண்ட்டும் கிண்டின்னு பண்ணும்போது நமக்கு என்னாகனா ஒரு தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும், எச்சு முழுகும்போது தண்ணி வந்துட்டு ஏதோ ஒரு முழுங்குற மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதை வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு ஆவி பிடிக்கிறது, வார்ம் வாட்டர் குடிக்கிறது, சூப் குடிக்கிறது, இந்த மாதிரி ஹீட்டான, அதாவது இது ஹீட்டுன்னு சொல்ல முடியாது, இந்த மியூக்கஸை உருகி கொண்டு போகிற எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். இல்லை நேராக போய் சன்னு கீழே நின்றுக்கலாம், சன் பாத் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப நல்லா உதவும் சைனஸ்க்கு. இப்போ சைனஸ் இருக்கவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா முகம் வீக்கம் வந்து இருக்கும் இல்லையா, இப்போ காலையிலேயும் பார்த்தோன்னா முகமே வீங்கி போயிருக்கும், அதுக்கான காரணம் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஹாலோ மாதிரி இங்கே இருக்கும், ஒரு டியூப் மாதிரி இங்கே அப்படியே ஒரு கனெக்டிங் டியூப் மாதிரி ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு ஏரும் வாட்ரி அதாவது ஃப்ளம்மும் அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் இந்த நீர்த்தன்மை நல்லா சேர்றனால கபம் ஜாஸ்தி, நமக்கு சைனஸ்னால் நாடி பார்த்து பார்க்கும்போது கபம் ஜாஸ்தி, கபக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கபம் ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த மாதிரி இங்கெல்லாம் சளி போய் தேங்கிக்கிறது உண்டு. அதனால தான் காலையில் எந்திரிச்சோன்னே முகம் வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் குளிர்காலம், கண்டிப்பாக அந்த கபம் வந்துட்டு உருகி வெளியே வராது. ஏன், சைன் நார்மலாக சன்லைட் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு உருகுதுன்னா சன்லைட் படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது போக தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி நீர்த்தன்மை இங்கே இருக்கும்போது அந்த பஃபினஸும் அந்த இரிட்டேஷனும் இங்கெல்லாம் சொறிவாங்க. சைனஸ் பேஷண்ட் இங்கே இருது, இங்கே சொறியுது, கண் எரிஞ்சிட்டே இருக்குது, சொறியுது, இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும். ஒன்றா தும்மி தும்மி ரெடி ஆகுவாங்க, அப்படின்லாம் வெறும் நீரும் இந்த ஸ்டீம் மட்டும்தான் உங்களுக்கு உதவுமே. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தலை குளிக்கவே யோசிப்பாங்க, ஐயோ தலை குளித்தா தலைபாரம் வந்துடும், நம்மளுக்கு தும்பல் வர ஆரம்பிச்சிடும், சைனஸிலும் அதிகமாகிடும்ன்றதுக்காக குளிக்காமே அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ப்ரிகாஷன் இருக்கா தலை குளிக்கும்போது, இதெல்லாம் பண்ணால் இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற? இது ஒரு மிஸ்கன்செப்ஷன் நம்ம சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தலைக்கு நீங்கள் குளிக்கும்போது கண்டிப்பாக தேரா குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்துட்டு பெனிட்ரேட்டிங் ஹோல்ஸ் இருக்குது நம்மளோட ஸ்கேல்ப்பில். அப்போ நார்மலாகவே சைனஸ் இங்கே ஃபுல்லாக நீராக இருக்கிற எனக்கு வந்துட்டு இன்னுமே நான் தலை குளித்து இன்னுமே நீரை இறக்க வேணாம், இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். மற்றபடி இது செகண்டரியாக வச்சுட்டு ப்ரைமரியாக நீங்கள் சாப்பிட்ற உணவை மட்டுமே கரெக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 3 வீக்ஸ் வந்துட்டு நோ சுகர் டயட், நோ கார்ப்ஸ் டயட்டு, வெளி உணவு சாப்பிடாத, ஒரு ப்ராசஸ்டு இதெல்லாமே சாப்பிடாமல் ஒரு 3 வாரம் இருந்தீங்கன்னா சைனஸ்க்கு ஒரு நோய் எனக்கு இருந்துச்சா, சைனசைட்டிஸ் இருந்துச்சாங்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நம்ம மாறிடுவோம். ஆனால் நம்ம வந்துட்டு அந்த மாற்றமுக்கு ரெடியாக இல்லாதனால இந்த மாதிரி சில்லியாக தலை குளிக்கிறது, சில் தண்ணி குடிக்கிறதுனால தான் எனக்கு சைனஸ், ஃப்ரூட்ஸே நான் சாப்பிட மாட்டேன், நான் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணேன்னா எனக்கு வேர்வையிலே சைனஸ் ஜாஸ்தி, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ ப்ரைமரி காஸ் வந்துட்டு வயிற்றுக்கு, செகண்டரி காஸ் தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிட்றதுனால சைனஸ் அக்ரவேட் ஆகுது, டஸ்ட்னால அக்ரவேட் ஆகுது, போலன்ஸ்னால அக்ரவேட் ஆகுது, டிராஃபிக்னால அக்ரவேட் ஆகுதுலாம் செகண்டரி காசஸ் தான் கண்டிப்பாக. அது ஒன் ஆஃப் த செகண்டரி ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசியில் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சைனஸ் பேஷண்ட்ஸ்லாம் ஏசியில் இருக்கும்போது இன்னும் அதிகமாகவும் காலையிலேயும் சும்மா உடனே அதை எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ண, குளிர்காத்து இப்போ நம்ம வெளியே போனால் எந்த அளவுக்கு இந்த சீசனில் சைனஸ் பேஷண்ட்லாம் ரொம்ப ரொம்ப பாவம். சைனஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு எப்படியாவது சன்லைட், நம்ம சம்மர் சீசனில் நல்லா பொழைச்சிப்பாங்க, எனக்கு அப்போல்லாம் எதுவுமே வரதில்லை, இந்த நவம்பர் டிசம்பர் வந்தால் மட்டும் அப்படியே தலை அப்படி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா குளிர்காத்து. அப்போ நீங்கள் சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க வந்துட்டு ஏசியில் தூங்காமல் இருக்கிறது தான் நல்லது, அண்டில் அண்ட்லஸ் யூ கியூர் யுவர் செல்ஃப், ரிவர்ஸ் பண்ணுறக்க ஏதாவது பண்ணால் மட்டும்தான். மற்றபடி ஏசி வந்துட்டு ஒத்துக்கவே ஒத்துக்காது, குளிர்காத்து ஒத்துக்காது கண்டிப்பாக. டாக்டர், இந்த மைக்ரேனுக்கும் சைனசைட்டிஸ்க்கும் என்ன வித்தியாசம் தான்?
மைக்ரைனும் சைனசைட்டிஸும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் உங்களுக்கு சிம்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். மைக்ரைனும் வந்துட்டு தலைவலிக்குதும்பாங்க, சைனஸுங்கவும் தலைவலிக்குதும்பாங்க. ஆனால் மைக்ரைன் தலைபாரம்னு சொல்லுவாங்க, சைனசைட்டிஸ் இந்த ஏரியா சொல்லுவாங்க, சைனஸ் பாயிண்ட்ஸ் ஜாயின்ட்ஸ் ஒன்று இருக்குது இங்கே 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 இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ மைக்ரைன் வந்துட்டு நர்வஸ் டிஸார்டருக்குள்ளே வரும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு சென்சரி ஸ்டிம்லைனால், என்ன மாதிரி சென்சரி ஸ்டிம்லை, பிரைட் லைட்டு, லவுட் மியூசிக்கு, யாராவது திடீர்னு வந்து ஷாக் கொடுக்கும்போது நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டி தான் நமக்கு மைக்ரைனுக்குள்ளே வரும். ஸோ இதெல்லாம் தான் மைக்ரைன். சைனஸ் வந்துட்டு டோட்டலி ரெஸ்பிரேட்டரி. ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. சிம்டம்ஸ் ஒரே மாதிரி இருக்கறனால அந்த மிஸ்கன்செப்ஷன் வருது. ஒன்று இப்போ இது குடிச்சிட்டு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கண் ரெட் ஆகிடுது இல்லையா, அதுக்கான காரணம் ஒன்று நீர்த்தன்மை ரொம்ப தலையில் தங்குறனால. இன்னொன்று மைக்ரைனாக என்ன சொன்னேன், நான் நர்வஸ் டிசார்டர்னு சொன்னேன். மேலே நம்மளோட பிரெயின் இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப 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 மைன்யூட்டான நர்வ்ஸ், நம்மளோட முடிவை ரொம்ப குட்டியான நர்வ்ஸ் தான் நம்மளோட பிரெயின் நர்வ்ஸ், நம்மளோட ஃபேஷியல் நர்வ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ குளிச்சுட்டு வரதுனாலே ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும் நமக்கு, ஒரு பாடியில் ஒரு ரஷ் இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஃபுல் ஃபேஸே ரெட் ஆகிறது வந்துட்டு இட் இஸ் குவைட் காமன் தான். கண் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கணும்னா நமக்கு நல்லா தெரியுது, மற்றபடி ஃபேஸ் ரெட்னஸே நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக சைனசைட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் மைக்ரைன் பேஷண்ட்டுக்கும் பார்க்கலாம். இப்போ இந்த சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஜெனட்டிக்காக வரத வாய்ப்புகள் இருக்கா? இட் டிபெண்ட்ஸ். இட் இது வந்துட்டு ஹெரிட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலவங்க. ஒரு சிலவங்க வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு தலைவலி கண்டிப்பாக சைனசைட்டிஸ் வராங்க அப்படி தான் சொல்லுவாங்க. என்னோட நார்மலாக என்னோட ஒப்பீனியனில் நீங்கள் கேட்டிங்கன்னா 20% ஹெரிட்டரி இஸ் டியூ டு த ஃபுட் தட் இஸ் கேரிட் ஓவர். அவங்க சாப்பிட்ட உணவை தான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற உணவு தான் எனக்கு என்ன சமைக்க தெரியுமோ அதான் என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், என் பிள்ளைக்கு நான் ஊட்டியே விடுவேன். ஏதாவது ஒரு ஜென்ரேஷன் வந்துட்டு ஃபுட்டை கொஞ்சம் மாற்றிட்டாங்க, நம்மளோட பழைய காலம் நம்ம பாட்டி சொல்கிறது கொஞ்சமாவது செஞ்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா நமக்கு அந்த ஹெரிட்டரி டிசீஸ் வந்துட்டு அங்கேயே கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போதே எங்களோட பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஒரு வருஷம் நோ ஸ்மோக்கிங் நோ ஆல்கஹால். நார்மலாக வந்துட்டு 3 months இஸ் ஃபைன், கம்ப்ளீட் ஸ்டாப் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இஸ் ஃபைன். ஆனால் நாங்கள் கொஞ்சம் இன்னுமே உங்களோட டிஎன்ஏ ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நோ ஜங்க். அப்போது உங்களோட கிட்டுக்கு வந்துட்டு பெருசாக ஒரு பாதிப்பு வராது. இந்த ஜென்ரேஷனில் எல்லாத்துக்கும் என்னென்னமோ வருது, மேபி நீங்கள் 80% ஆஃப் த டிசீசஸ் வந்துட்டு தவிர்த்துக்கலாம். சூப்பர் டாக்டர். இப்போ இந்த சைனசைட்டிஸ்க்கு நிரந்தர தீர்வுனா என்ன? சைனசைட்டிஸ்க்கு வந்துட்டு முதல்ல எனிமா கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொடுங்க. நான் சொல்லிட்டேன் உள்ளே வந்துட்டு செடிமெண்ட் ஆகிற நம்மளோட மியூக்கஸ் வேஸ்ட்டு தான் நமக்கு வந்துட்டு மேலே வருதுன்னு. ஸோ ரூட் காஸ் என்னது? கட். கட் கிளீனிங் வந்துட்டு எனிமா மட்டும்தான். எனிமா எப்படி கொடுக்கணும் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா எல்லோரும் சொல்லி கொடுக்குறாங்க. அது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைனா 3 days ஒன்ஸ் மாதிரி எனிமா ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் இன்னொன்று வந்துட்டு கற்பூரவள்ளி இலையில் ஆவி பிடிக்கிறது. நார்மலாக ஆவி பிடிக்கிறதும் கற்பூரவள்ளி இலை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா பிச்சு பிச்சு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக சைனஸ் பாயிண்ட்ஸ்லேருந்து மட்டுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த நீர் இறங்கி வரும். இங்கெல்லாம் இருந்து வரும், இங்கெல்லாம் இருந்து வரும், காதெல்லாம் வலிக்கும். அண்ட் சைனஸ் அந்த கற்பூரவள்ளி இலை போடும்போது வாயை நல்லா திறந்து அப்படி பண்ணும். அந்த இலையோட ஃப்ரேக்ரன்ஸை நீங்கள் இன்ஹேல் பண்ணும், மருத்துவ குணத்தை இன்ஹேல் பண்ணும். அதே மாதிரி காதை காட்டணும், இந்த சைடு திருப்பி இந்த சைடு திருப்பி காதை காட்டினீங்கன்னா ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா 3 days ஒன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கற்பூரவள்ளி போக வந்துட்டு நல்லா கேட்கும். கூட நீங்கள் வந்துட்டு விட்டமின் கேப்சூல்ஸும் போட்டுக்கலாம், மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். அது நல்லா செகண்டரி சரிங்களா, ஆனால் ப்ரைமரியாக கற்பூரவள்ளி இலை. இன்னொரு நல்ல ஒரு இதுனால் நார்மலாகவே குடிக்கிறதுலாம் வார்ம் வாட்டரை குடிங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேனேஜ் பண்ணுங்கள். டோட்டலி அவாய்டு. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அப்போ இந்த பிரச்சனைக்கு இதெல்லாம் ஆகாதுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நைட்டு தான் உட்காந்து நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், கூலண்ட்டான விஷயங்கள் சாப்பிடுவேங்கிறத நம்ம தவிர்த்துக்கலாம். அண்ட் ஒரு வேளை நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா இமீடியட்டாக சன்பாத் பண்ணி நல்லா துவட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா நல்லா ஃபேன் போட்டு துவட்டுங்க. ட்ரையரில் தயவு செஞ்சு ஹேரை இது பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரையரோட ஹேர் ரொம்ப கிட்ட இருக்கிறனால அந்த தண்ணி வந்துட்டு வெளியே போய் ட்ரை ஆகாது, பெனிட்ரேட்டாக தான் ட்ரை ஆகும். ஸோ அதனால் ட்ரையர் போடுறத தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரி சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க நார்மலாக ரென்ஸ் பண்ணுறது நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மைக்ரைனுக்கு என்ன தீர்வு? மைக்ரைனுக்கு ஒரு மெயினான ஒரு ஸ்டிமுலண்ட் அப்படின்னா, அதாவது மைக்ரைன் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியாகிறக்கு உதவுற ஒரே ஒரு விஷயம் காஃபி, கெஃபைன். இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பயங்கர தலைவலி ஒரு காஃபி குடித்தா நான் செட் ஆகிடும், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காஃபி வந்துட்டு நான் நர்வ்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வீக் பண்ணுற ஒரு விஷயம். கெஃபைன் வந்துட்டு இட் வில் வீக்கன் யுவர் நர்வஸ் சிஸ்டம்.
ஸோ யாருமே அல்சீமஸ் இருக்கவங்களோ, பார்க்கின்சன் இருக்கவங்களோ, நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, சயாட்டிக்கா இருக்கிறவங்க, சர்விகல் ஸ்பான்டிலோசிஸ், லம்பார் ஸ்பான், இதெல்லாம் நர்வ்ஸ்குள்ளே வர ஒரு விஷயங்கள். இவங்க எல்லாமே வந்துட்டு காஃபியை நிறுத்தி தான் ஆகணும். ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப்காக நம்ம காஃபி குடிக்கிறோம், 10 நிமிஷம் பயங்கர பிரிஸ்காக இருக்கும், இன்னொரு காஃபி குடிப்போம். இந்த டீ அடிக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீயோட முடிச்சிருவாங்க. அந்த காஃபி மட்டும் 1 ஹவர் ஒன்ஸ் ஒரு காஃபி வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் அதனால் அதோட பவர் போய்கிட்டே இருக்கும், அது ஒரு இன்ஸ்டன்ட் ட்ரக் மாதிரி உங்களுக்கு. ஸோ மைக்ரைன் ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மாதம் காஃபியை நிறுத்தி பாருங்கள், நல்ல வாட்டர் இன்டேக் எடுங்க. எனக்கு ஒரு டாக்டர் தான் சொல்லி கொடுத்தாரு, இது மைக்ரைனுங்கிறது வந்துட்டு உங்களோட நர்வ்ஸில் இருக்கிற டஸ்ட்டு தான் நம்ம வந்துட்டு குறிக்குது. நம்மளோட நியூரான்ஸ் எல்லாமே, நர்வ்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பாலடைஞ்சு கிடக்குன்னு வச்சுக்கோமா, அது எப்படி நீ க்ளீன் பண்ணுவேன், ஃபுல்லாக உட்காந்து நீ க்ளீன் பண்ணும் அப்படின்னாரு. தெரில டாக்டர் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு அலோபதி டாக்டர் தான். அப்புறம் நீ வந்துட்டு ஒரு பாட்டில் இருக்குது, கீழே ஃபுல்லாக டஸ்ட் இருக்குது, இந்த டஸ்ட் எல்லாமே வந்துட்டு எப்படி வெளியே கொண்டு வருது, ஆனால் நீ கை உள்ளே விட முடியாது, ஏன்னா பிரெயின்குள்ளே கல்ல கை விட முடியாது. இப்போ என்ன பண்ணுவேன்னா, அப்புறம் நான் அப்படியே யோசிச்சிருந்தேன், அப்போ அந்த செகண்டில் எதுவும் தோணலை. அப்புறம் அவர் வந்து தண்ணி ஊற்றுவேன், தண்ணி ஊற்ற ஊற்ற கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட்டு மேலே வரும், ஓவர்ஃப்ளோவாக நீ தண்ணி ஊற்றும் போது டஸ்ட்டு தானாகவே வெளியே வரும்னாரு. கரெக்ட் தானே? இப்போ மைக்ரைன் என்ன பண்ணும், நம்ம வார்ம் வாட்டர், ஆல்வேஸ் ஹைட்ரேட். நீங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிறீங்களோ உங்களோட நர்வ்ஸ்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் வாட்டர் இன்டேக் கம்மி பண்ணும்போது வறண்டு போயிடும் நர்வ்ஸ், இன்னுமே ஹெட்டேக் ஜாஸ்தியாகும். ஸோ ரெண்டு விஷயம் வந்துட்டு மைக்ரைனுக்கு நல்லா உதவும். சூப்பர் டாக்டர். சைனசைட்டிஸாக இருக்கட்டும், மைக்ரைனாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு தீர்வு சொல்லியிருக்கீங்க, மக்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.